இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் ஈரமான ராஜாவில் வந்துட்டு பார்த்திபன் காவ்யாவுக்கு வந்து ஒன்றா சேர்ந்து அவங்களுக்கு கல்யாணம்லாம் நடத்தி ரிசப்ஷன்லாம் முடிஞ்சு அவங்களுக்கு நடக்க வேண்டிய சடங்கு சம்பிரதாயம் எல்லாமே வந்துட்டு இந்த வாரம் ஃபுல்லாகவே காமிச்சிருந்தாங்க. ஆனால் கடைசியில் அவங்கள வந்து பிரிக்கிற மாதிரி தேவி வந்து ஜீபாவும் காவ்யாவும் இருக்க ஃபோட்டோஸு வீடியோஸு அவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணப்போ எடுத்ததெல்லாம் வந்துட்டு அப்படியே எல்இடி டிவியில் போட்டு வந்த எல்லார் முன்னாடியும் வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி பண்ணிட்டாங்க. இனி அடுத்த வாரம் எபிசோட்ஸில் வந்துட்டு இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஜீவா வந்துட்டு நம்ம வந்துட்டு இதை மறைச்சிட்டோம் அப்படின்றதுனால பிரியா கிட்ட கொஞ்சம் வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. பிரியா அப்போ கூட வந்துட்டு நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், என்கிட்ட இனிமேல் எதையுமே மறைக்கக்கூடாது, நம்மளுக்குள்ள ஒளிவு மறைவு இருக்கக்கூடாதுன்னு தானே சொல்லி தானே அவங்கள்ட்ட சத்தியம் வாங்கினேன். ஆனால் அப்போ கூட நீங்கள் வந்து சொல்லாமல் இந்த மாதிரி பொய் சத்தியம் பண்ணிட்டு இப்படி ஊர் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்த வச்சுட்டீங்க, இந்த மாதிரி இதை முன்னாடியே நீங்கள் சொல்லியிருந்தால் உங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுட்டு நான் ஒதுங்கியிருப்பேன், எனக்கு பெருசாக அவங்க மேலே அப்போ வந்துட்டு திடீர்னு கல்யாணம் ஆனால் பெருசாக எனக்கு அஃபெக்ட் ஆயிருக்காது, நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பிரியா இது பண்ண. அதே மாதிரி பார்த்திபன் வந்து இதை நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்களே உங்களை சேர்த்து வச்சிருப்போமே, நீ எதுக்கு தாலி கட்ட ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி கோவப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் ஃபுல்லாகவே ரெண்டு ஜோடிங்களுக்கும் நடுவில் ஒரு வார் அப்படின்ற மாதிரி தான் காமிக்க போகிறாங்க. நீங்கள் அடுத்த வாரம் எபிசோட்ஸில் வேறு என்னெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டுங்க நடக்கும், இதுக்கு நடுவில் ரம்யா என்ன பண்ணுவாங்க, தேவி என்ன பண்ணுவாங்க, அதை சமாளிக்கிறதுக்கு நம்ம பார்த்திபன் காவ்யா, பார்த்திபன் ஜீவா, பார்த்தி எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் அடுத்த வாரம் ஃபுல்லாகவே இருக்க போகுது. நீங்கள் என்னெல்லாம் நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். கூட மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.